greet you in the name of Jesus this day. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவின் இறிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Even though all the churches are shut off, எல்லா சபைகளும் மூடி இருக்கிறதான இந்த வேளையில, we are able to come and share with you the word of God through this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறோம். Life is very hard nowadays. தற்காலமாக வாழ்க்கை அதிக கடினமாய் கடந்து போகிறது. There are people who have never gone to work since 3 months. கடந்த 3 மாதங்களாக ஜனங்கள் வேலைக்கு கூடியும் போக முடியாத சூழ்நிலைகள். No train transportation from here to Bangalore. இங்கிருந்து பெங்களூர் பட்டணத்துக்கு போக போக்குவரத்து ட்ரெயின் வசதிகள் ஒன்றும் இல்லை. Time to time there's a lockdown in every district and every town. எல்லா நேரங்களிலும் எல்லா நகரங்களிலும் பட்டணங்களிலும் இன்று லாக்டவுன் ஆயிருக்கிறது. Why? Yeah. We have no explanation. இதுக்கு எந்த விரிவாக்கம் ஒன்றும் கிடையாது. Why? Because ஏனென்றால் this virus corona has infected more than 10 lakhs of people in India. இந்த கொரோனா வைரஸ் இந்திய தேசத்தில் இருக்கிற 10 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை தாக்கி இருக்கிறது. Can you imagine people are in the hospital leaving their husband, leaving their wives, leaving their parents, leaving their children. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த கொரோனாவில் தாக்கப்பட்ட ஜனங்கள் குடும்பங்களை இழந்து, புருஷனை இழந்து, பிள்ளைகளை விட்டுவிட்டு மருத்துவமனைகளில் போய் தங்கி இருக்கிறார்கள். This virus is affecting rich, poor and average people also. இங்கே இந்த கொரோனா வைரஸ் ஆகப்பட்டது பணக்காரர்களையும் எல்லா ஜனங்களையும் தாக்குகிறதா இருக்கிறது. Lot of rich people have died because of corona. இந்த கொரோனால அநேக பணக்காரர்கள் மரித்து இருக்கிறார்கள். Money could not save them. பணம் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. Doctors could not save them. மருத்துவர்கள் அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. You know, in the word of God, உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையிலே life is hard, வாழ்க்கை கடினமானது, but God is good to lead us even through the hard life. இந்த கடினமான வாழ்க்கை என் ஆண்டவர் அதை சுலபமாக நடத்த முடியும். I want you to turn with me to the book of Genesis. என்னோடு கூட வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் திருப்புங்க, ஆதியாகம புஸ்தகம் chapter 3 மூன்றாம் அதிகாரம் verse 19 19வது வசனம். I'm going to read first in English. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். In the sweat of thy face shall thou eat bread till thou return unto the ground, for out of it wast thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பிசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். Word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, you are a dust and you will go back to the dust. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பி போவாய். With sweat of your face you will eat your bread. உம்முடைய முகத்தின் வேர்வையினாலே நீ ஆகாரம் புசிப்பாய். You see, so many people are working hard and earning money. இன்றைக்கு பார்க்கும்போது ஜனங்கள் கடினமாய் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் பணம் சம்பாதிப்பதற்கு. Some villages they are working hard the whole day, morning 9 to evening 5. ஒரு சில கிராமங்களிலே காலையிலிருந்து மாலை 5 மணி வரைக்குமாய் கடினமாய் ஜனங்கள் உழைக்கிறார்கள். கையில எவ்வளவு கூலி கிடைக்கிறது? 150 rupees. 150 ரூபாய் தான். What do you do with 150 rupees today? இன்றைக்கு இந்த 150 ரூபாய் வைத்துக்கொண்டு நாம் என்னால் என்ன செய்ய முடியும்? It's a life full of hardship. ஏனென்று சொன்னால் வாழ்நாள் முழுதும் கடினமான நாட்கள். I would like to leave few points as how we can handle this hardship through the word of God. உங்கள் மத்தியில இந்த கடினமான நாட்களிலே உங்கள் வாழ்க்கை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் முகாந்திரமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது, லைஃப் இஸ் ஹார்ட்,
வாழ்க்கை கடினமானது because the world is broken ஏனென்று சொன்னால் உலகமே இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது because of that broken world இந்த உடைக்கப்பட்ட உலகத்தினாலே life is very difficult வாழ்க்கை அதிக பரிதாபமான சூழ்நிலை I want you to turn with me to the book of Colossians என்னோடு கூட வேதத்தை திருப்புங்க கொலோசேயின் புத்தகம் chapter 1 verse 20 and 21 முதலாம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் and having made peace through the blood of his cross by him to reconcile all things unto himself by him I say whether they be things in earth or things in heaven and you that were sometime alienated and enemies in your mind by wicked works yet now hath he reconciled our siluven sindina ratathinale சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருடைய பிரியமாயிற்று முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராக்கவும் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தினபடியால் அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் Here the word of God says இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது We are being reconciled with God நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் Whether things in the earth or things in heaven பரலோகத்தில் உள்ளவைகள் காரியங்களானாலும் சரி பூமியில் இருக்கிற காரியங்களானாலும் God has made peace through the blood of His cross. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கின்றார். When a man committed sin, மனுஷன் பாவம் செய்யும் பொழுது he becomes stranger to God. இவன் கர்த்தருக்கு தேவனுக்கு அந்நியனாய் மாறுகிறான். He not only becomes a stranger, அந்நியனாய் மாறுகிறது மாத்திரமல்ல he becomes enemy to God. ஆண்டவருக்கு எதிராளியாய் மாறிவிடுகிறான். Why? Because ஏனென்றால் those who commit sin they are of the devil the Bible says. வேதவசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் But what happened? ஆனால் என்ன நடந்தது? When the life is so hard that the man was sent away from the garden of Eden மனுஷன் கடினமான நாட்களிலே கடந்து வந்தபடியாலே மனுஷன் ஆதி நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டான் He was cursed அவன் சபிக்கப்பட்டான் During that time அந்த நாட்களிலே he became enemy to God அந்த நாட்களிலே இந்த மனுஷன் ஆண்டவருக்கு எதிராளியாய் மாறிவிட்டான் because of that அதன் முகாந்திரமாக Jesus came to the world ஆண்டவராகிய இயேசு பூமியிலே வந்தார் by his blood அவருடைய இரத்தத்தினாலே he made peace with you and me with God அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணிய நாம் அவரோடு கூட இருக்கும்படி ஆசைதான் He made peace with you and me and with God உன்னோடும் என்னோடும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி தேவனோடும் சமாதானத்தை உண்டு பண்ணி So he was the mediator of making peace with God தேவனோடு கூட நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவராகிய இயேசு மத்தியஸ்தராய் வந்தார் The word of God says கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது Our mind was wicked நம்முடைய மனது பொல்லாத சிந்தனை கொள்ளுகிறது everything a man does is a wicked work மனுஷன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பொல்லாப்பான காரியங்களை because of Jesus death on the cross ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததனாலே he made us reconciled with God தேவனோடு கூட நம்மை உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாய் செய்தார் that's why in this scripture what we read நாம் வாசிக்கப்பட்ட வேதத்தில் என்ன வாசித்தோம் என்றால் We were once strangers and enemies, but through the blood of Jesus, He reconciled with God. ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் எதிராளிகளும் பகைஞர்களுமாய் மாறியிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை உடன்படிக்கை செய்து அவரோடு கூட இணைத்துக் கொண்டார் That's why in Revelations 21:4 says ஆகவே வெளிப்படுத்தல் 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது I want him to read in Tamil அதை தமிழிலே வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை
முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, The Lord Himself will wipe away all our tears. கர்த்தர் தாமே நம்முடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பார். There is no more sorrow. இனி துக்கம் இல்லை. There is no more death. இனி மரணம் இல்லை. There is no more things to be worried about. இனி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. Why? Because ஏனென்றால் He has taken all our sorrows and our sickness. அவரே நம்முடைய எல்லா துக்கங்களையும் வியாதிகளையும் சுமந்தார். Number two. இரண்டாவது Life is hard because of you and me. வாழ்க்கை கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் நீயும் நானும் தான். Why? ஏன்? In Romans chapter 3, ரோமர் மூன்றாம் அதிகாரம் verse 23 and 24 says. அங்க 23 வசனம் 24 வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. All have sinned and come short of the glory of God. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் மாறினோம். Through the redemption of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக, we are made righteous. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We are made righteous. நாம் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். Even though the sin entered to this world through you and me, உங்கள் மூலமாய் என் மூலமாய் உலகத்திலே பாவம் நுழைந்தாலும் கூட, by the grace of God, கர்த்தருடைய கிருபையினாலே, by the grace of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, by the redemption of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாய், we receive the righteousness of God. தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம். In Proverbs chapter 19 verse 3 and 4 says like this. இங்க நீதிமொழிகள் 19 அதிகாரம் 3-4 வசனம் சொல்கிறது. In Tamil. தமிழில் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய மதியினும் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்லும் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Through the foolishness of the man. மனுஷனுடைய மதிகேட்டினாலே. The ways will be distracted. வழிகள் தாறுமாறாக்கப்படுகிறது. And people go after their own mind and heart. மனுஷர்கள் தன்னுடைய சொந்த சிந்தையின்படி சொந்த வழிகளிலே கடினமாய் கடந்து, they become enemies to God. ஆகவே ஜனங்கள் தேவனுக்கு எதிராளிகளாய் மாறிவிடுகிறார்கள். By our wealth we can gather more friends. நம்முடைய பணம் பொருளினாலே அநேக நண்பர்களை நம்மால் சேர்க்க முடியும். But when there is poverty, ஆனால் வறுமை வரும் பொழுது, all the friends will neglect and leave you and go away. எல்ல நண்பர்களும் நம்மை கைவிட்டுட்டு நம்மை விட்டு போய் விடுவார்கள். So what will be your situation? அந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருக்கும்? It has happened because of your own situation or problem that you lost everything. இவைகள் நடந்ததற்கு காரணமே உன் சொந்த மதியினத்தின்படி நடந்து போனதின் பண்ணினால் எல்லாவற்றையும் இழந்து நீ காணப்படுவாய். In Mark chapter 1 verse 4 it says like this. மார்க் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். Here the word of God says. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. John was preaching about the baptism and about the repentance and baptism. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானத்தை குறித்தும் பாவ மன்னிப்பு குறித்தும் பிரசங்கித்தான். Even though he preached the gospel, சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்த போதிலும், in the same chapter verse 15 it says, அதே அதிகாரத்தில் 15 வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். He is preaching about the gospel and he says the kingdom of God is near, repent and believe in the gospel. அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எப்படியாய் சொன்னது, காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Number 3. மூன்றாவது, life is hard because of someone else other than you and me.
நம்முடைய வாழ்க்கை கடினமா இருப்பதற்கு காரணம் மற்றவர்களால இல்லாட்டால் உன்னாலோ அது மாறி இருக்கலாம் உன்னால என்னால அல்ல உன்னால என்னால அல்ல somebody else it has become hard யாரோ ஒருவர் முகாந்திரமாய் somebody else அந்த யாரோ ஒருவர் யார் turn with me to the book of job யோபின் புத்தகத்தை என்னோட திருப்புங்க chapter 2 இரண்டாம் அதிகாரம் verse 7 ஏழாம் வசனம் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான் The word of God says, Satan came out of the presence of God. Satan, கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி வந்து, he began to test Job. அவன் யோபை சோதிக்கும்படியாய் வந்தான். Even though Job was a righteous man, யோபு நீதிமானாய் இருந்தாலும் கூட, he had to suffer because of someone else. யாரோ ஒருவர் முகாந்திரமாய் இந்த யோபு கஷ்டப்பட்டான். This Satan went to the presence of God and took permission from God to test Job. Satan, கர்த்தருடைய சன்னதியிலே உத்தரவை பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிக்கும்படியாக யோபுவிடத்தில் கடந்து போனான். When God permitted him to test Job, ஆண்டவர் யோபுவை சோதிக்கும்படியாக உத்தரவு கொடுத்து கூட கொடுத்த பிறப்பாடு then Job was suffering with all those boils all over his body. யோபு தன் சரீரம் முழுவதுமாக பற்கள் நிறைந்தவனாய் அதிக கஷ்டப்பட்டான். Even with that point of death, he never cursed God. அந்த மரண தருவாய் சூழ்நிலைக்கு யோபு கடந்து போயிருந்தும் கூட கர்த்தரை ஒரு நாளும் அவன் சபிக்கவில்லை. Because of that, அதனாலே God gave him double blessing in his life. கர்த்தர் யோபினுடைய வாழ்க்கையில் இரட்டத்தினியான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். Number 4, நான்காவது, life is hard, வாழ்க்கை கடினமானது, but God is good to make that hard life a blessing to you and me ஆனால் ஆண்டவராகிய தேவன் நல்லவராயிருந்து கடினமான அந்த வாழ்க்கையை நன்மையாக உனக்கும் எனக்கும் மாற்றிக் கொடுக்க அவர் இன்றைக்கு முன்மையுள்ளவராயிருக்கிறார் in the book of James யாக்கோபின் புத்தகம் chapter 1 verse 2 3 4 ஒன்றாம் அதிகாரம் 2 3 4 வசனங்கள் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்பட்ட போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது in this verse இந்த வார்த்தையிலே verse 3 it says மூன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் பரீட்சையானது what is the result of the test of faith இந்த விசுவாசத்தின் பரீட்சைக்கு அதுக்கு நமக்கு பதில் என்ன கிடைக்கிறது patience பொறுமை god teaches us patience கர்த்தர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் when you learn patience நீங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டால் you will consider that as a great joy நீங்கள் அதை பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ள வேண்டும் today some people die more than the corona kills out of fear of corona people die अनेक ஜனங்கள் இந்த கொரோனா சாகடிக்கிறதை காட்டிலும் அவர்களுக்குள்ள இருக்கிற பயமே அவர்களை கொன்று போட்டு விடுகிறது you know why ஏன் தெரியுமா they are being quarantined they are kept separate away from the family away from the society ஏன் என்று சொன்னால் இந்த கொரோனா தாக்கப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தி விடுகிறார்கள் It is more than 4 months. There are quite a number of believers have never come to church. இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒரு சில ஜனங்கள் 4 மாதங்கள் ஆயிடுன்னு ஆலயத்துக்குள்ள எட்டி பார்த்து Why? ஏன் There is a fear of corona. கொரோனாவை குறித்த பயம் அவர்கள் Oh, we may get corona from the church. சபையிலிருந்து ஒருவேளை எனக்கு கொரோனா பிடித்து We may get corona from the auto driver. கொரோனா எனக்கு தாக்கி We may get corona from the other children. மற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து But I want to tell you something. When your faith is tested, God will give you patience and that will make you joyful. Don't have fear. பயம் வேண்டாம் Fear is not from God.
பயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல. Faith is from God. விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. Fear comes from the devil. பயம் பிசாசினிடத்திலிருந்து வந்தது. Job says, யோபு சொல்கிறார், What I was afraid that happened to me. நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது என்று யோபு சொல்கிறார். Don't live in life of fear. பயமுள்ள வாழ்க்கையை தயவுசெய்து வாழ வேண்டாம். But God has given you a life of faith. கர்த்தர் விசுவாசமுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். Life is surely hard. வாழ்க்கை நிச்சயமாய் அது கடினம் உள்ளது. But God is greater than your hardship of your life. உடைய வாழ்க்கையின் கடினத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். 2 Corinthians 4 8 9 10 it says like this. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 8 9 8 9 10 8 9 10 ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4 8 9 10 நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, Even though we are being pressed on every direction, எல்லா பக்கங்களிலிருந்தும் நாம் நொறுக்கப்பட்டாலும் கூட, we are not worried. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Not worried about that situation. அந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Even if the trouble comes, உபத்திரம் வந்தால், we are not being cast out. நாம் கைவிடப்படுகிறதில்லை. Why? ஏன்? The Lord God himself is holding us. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தாமே நம்மை தாங்கிக் கொண்டு வருகிறார். For God and his life to be in our body, தேவனுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது, we carry the death of Christ in our body. நம்முடைய சரீரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து கொண்டு போகிறோம். Because we carry the death of his body. இயேசுவின் மரணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொள்ளும் பொழுது, he was not dead permanently. ஆண்டவர் நிரந்தரமாய் மரித்து போனவர் அல்ல. He died on the third day. He rose again. அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். So we carry the resurrection of Christ. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் சுமந்து கொள்ளுகிறோம். Life is hard. வாழ்க்கை கடினமானதுதான். But we carry the resurrected power of Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. The good news for you is, இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், life is hard. வாழ்க்கை கடினமானது. You can walk with happiness. ஆனால் நீ மகிழ்ச்சியோடு கூட கடந்து, you can walk with the resurrected power of Jesus. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட கடந்து, you can walk in victorious life. நீ ஜெயமுள்ள வாழ்க்கையோடு கூட கடந்து, how can you do that? எப்படி அதை உன்னால செய்ய முடியும்? Not to live in fear. பயத்தின் மூலமாக அல்ல. Not to live in fear. பயத்திலே வாழ்கிற வாழ்க்கையினால அல்ல. But to live a life of faith. நீ விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுனால. You have to live a life of resurrected power of Jesus. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் வாழ்க்கை வாழ்கிறதுனால. When you do so, நீ அப்படி செய்யும் பொழுது, no matter how bad is your surrounding, உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு உனக்கு கடினமா இருந்தாலும் பரவாயில்லை. I was watching on YouTube. நான் ஒரு YouTube-ஐ பார்த்து கொண்டிருந்தேன். That pastor, அந்த பாஸ்டர், in the church he picked up one believer. அவர் ஒரு விசுவாசியை தெரிந்து கொண்டு, and he blindfolded, கண்ணை கட்டிட்டார். அவர் கண்ணை கட்டிட்டார். And then he told that believer, அந்த விசுவாசியை பார்த்து அவர் சொன்னாரு, just do what I tell you to do. நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி மாத்திரம் செய் என்றார். And the believer was standing. அங்க விசுவாசி நின்று கொண்டிருக்கிறார். He was standing with all the other believers sitting there. அங்க உட்கார்ந்து கொண்டிருந்த மற்ற விசுவாசிகளோடு இவர் நின்று கொண்டிருந்தார். He told that believer, turn right. அவர் சொன்னார், வலது பக்கம் திரும்பு. And the believer turned right. அந்த விசுவாசி வலது பக்கம் திரும்பினார். The believer could not see. அந்த விசுவாசியால பார்க்க முடியாது. Why? Because the believer is blindfolded. ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசி கண்கள் கட்டப்பட்டிருந்தது. And he told that believer, take 5 steps forward. அவர் சொன்னாரு, 5 அடி முன்னால் எடுத்து வான்னு சொன்னாரு. And the believer took 5 steps forward. அந்த விசுவாசி 5 அடி முன்னால வந்தாரு.
And the people were sitting there. ஜனங்கள் உட்கார்ந்திருந்தாங்க. And then afterwards he said, turn left. அவர் மறுபடியும் சொன்னாரு வலது இடது பக்கம் திரும்பு. And when the believer turned left, அந்த விசுவாசி இடது பக்கம் திரும்பின பொழுது, and he told the believer, take a big step and one more step. அவர் சொன்னாரு பெரிய அடி எடுத்து இன்னொரு அடி எடுத்து. So what that pastor did, பாஸ்டர் என்ன செய்தார் என்றால், he put bags in between, and when the believer took a big step, he was jumping over those obstacles which are on the way. இந்த விசுவாசி போகிறவதான வழியில பாஸ்டர் அங்கங்கே ஒரு பேக் வச்சிருந்தார். இவர் பெரிய அடித்து எடுத்து வை என்று சொல்ல வந்த இந்த மனுஷன் எகிரி குதித்து கடந்து தடைகளை தாண்டிட்டு போனார். He was going over the obstacle. அவர் தடைகளை தாண்டி போனார். He went for another 10 feet. இன்னொரு 10 அடி போன பிற்பாடு the pastor said stop. பாஸ்டர் சொன்னார் நில் அங்கே. And he asked the believer, do you believe in my word? பாஸ்டர் கேட்டார் விசுவாசியே என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தாயா நம்பினாயா? நம்புகிறாயா? And the believer said yes. அப்ப விசுவாசி சொன்னார் ஆமா நான் நம்புறேன். Now he said there are 7 steps. I want you to put one step at a time. நான் உங்களுக்கு சொல்கிறேன் 7 படிகளை ஒரே முறை தாண்ட. இல்ல 7 படிகள் வருகிறது. 7 படிகள் வருகிறது. I want you to go one step at a time. நீ ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு முறையா கடந்து போனும். 1 2 2 3 3 he said up to 7. அவர் 7 வரைக்கும் சொன்னார். And the believer finished all the steps. அந்த விசுவாசி பாஸ் சொன்னபடி எல்லா படியும் கடந்து போனார். Then he told that the believer, பிற்பாடு அந்த விசுவாசி பாஸ் go one step forward. ஒரு அடி முன்னாலே போன்னு சொன்னார். Then he told the believer, turn left. அந்த பிற்பாடு நீ இடது பக்கம் திரும்புன்னு சொன்னார். Turn left. இடது பக்கமாய் திரும்பு. Then he asked, do you know where you are now? அவர் பார்த்து கேட்டாரு நீ இப்போ எங்க இருக்க தெரியுமா உனக்கு? And the believer said, I don't know. அந்த விசுவாசி சொன்னார் எங்க இருக்கிறேன் எனக்கு தெரியல. But I believe that I am on the stage, on the platform. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் பிளாட்ஃபார்மத்து மேல நான் வந்து ஸ்டேஜ் கிட்ட நிற்கிறேன். But can you see anything? ஏதாவது உனக்கு காண்கிறாயா பார்க்கிறாயா? You know what the believer said? விசுவாசி என்ன சொன்னார் தெரியுமா? I don't see. நான் என்னால பார்க்க முடியல. But I walked by faith. ஆனால் விசுவாசத்திலே நான் நடந்தேன். விசுவாசித்து நடந்தேன். People were really excited. அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமானது. The believer could not see. விசுவாசிகள் பார்க்கவில்லை. Because the believer obeyed the word of the pastor. அந்த விசுவாசி பாஸ்டருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததினாலே the believer was standing on the platform higher than the other believers. மற்ற விசுவாசிகளை காட்டில உயரமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்றார். Today இன்றைக்கு you don't have to go according to the world what it says. உலகம் என்ன சொல்கிறது அப்படியே நீ போக வேண்டிய அவசியம். Don't walk by sight. பார்த்து நடக்க வேண்டாம். Walk by faith. விசுவாசத்தில் நடந்து then you will go higher. அப்பொழுதுதான் நீ உயர கடந்து போவாய். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we just thank you for today. பிதாவே இன்றைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Enable us to walk by faith. ஆண்டவரே விசுவாசத்தில் நடக்க உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.